பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி எம்பி பாரிவேந்தரின் இலவச கல்வி திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற மாணவி மீண்டும் பாரிவேந்தரை வெற்றி பெற செய்வோம் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நான் வந்துட்டு பாரிவேந்தர் ஐயா வந்துட்டு கடந்த எலெக்ஷனில் ஜெயித்தப்போ 5 ஆண்டு காலம் இலவச கல்வி திட்டம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு 4வது பேட்சில் நான் வந்துட்டு அந்த இலவச கல்வி மூலமாக பயன்பெற்றிருக்கேன். இப்போ 2வது வருஷம் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கிறேன். இந்த தடவையும் ஐயா வந்துட்டு மறுபடியும் நான் பெரம்பலூர் தொகுதியிலே போட்டிடுறேன், என்னை மக்கள் வந்துட்டு நின்று ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அறிக்கைகள்லாம் விட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷமும் ஜெயிச்சாக்க அதே மாதிரி 5 ஆண்டு வந்துட்டு இலவச கல்வி திட்டம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஐயா வந்துட்டு நாங்கள் ஜெயிக்க வைப்போம், எங்கள் சமுதாய மக்கள் ஆகட்டும், பெரம்பலூர் தொகுதி மக்கள் ஆகட்டும், எல்லாரும் வந்துட்டு நின்று ஜெயிக்க வைப்போம். அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது அப்படின்றது நிறைய பேர்த்தோட கனவு. நாங்கள் வந்துட்டு ஏழ்மையான குடும்பம், இப்படி ஏழ்மையான குடும்பத்தில் படிச்சுட்டு நம்ம அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் சென்னையிலலாம் போய் படிக்க முடியுமான்னு அது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேள்விக்குறியை வந்துட்டு நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நீ படித்து மார்க் எடுத்தால் உனக்கு நான் இலவசமாக கல்வி தரேமான்னு சொல்லி இலவச கல்வியும் கொடுத்து தங்குமிடம் உணவு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. விடுதிக்கு உணவுக்கு மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலேயே செலவாகும். அது பெரிய யூனிவர்சிட்டின்றனால படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும். அது வந்துட்டு இத்தனை 1200 மாணவர்களுக்குமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவையும் ஜெயிப்பார், ஜெயிச்சா செய்வார். ரொம்ப நன்றி ஐயாக்கும் ஐயாவை சார்ந்தவங்களுக்கும்.